நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5 செப்டம்பர் 2022. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த லைவ் டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஆஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் கொடுக்கக்கூடிய கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் அந்த பிவோட் லைனில் போயிட்டு அந்த பிவோட் லைன் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த பிவோட் லைனை தாண்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் இப்போ கேண்டில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிருச்சு. மூவ்மெண்ட் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து அந்த பிவோட் லைன் வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39600 புட் ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு லாட் மட்டும் நம்ம பை பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டதுனாலையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறனாலையும் நான் அடுத்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 39611 ஒரு லெவல்கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 40 ரூபா நான் டார்கெட் செட் பண்ணுறேன். 366 கிட்ட, அதாவது நமக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வர்ற மாதிரி நான் டார்கெட் செட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவலிருந்து நம்ம நினச்ச லெவல் வரைக்கும் மார்க்கெட் வருமா இல்லை எப்படி போகுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம், இன்னும் பேலன்ஸ் 20 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 20 பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த 40 பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு நம்மளோட டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொசிஷனில் நம்ம வந்துட்டு ஒரு 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் தான், நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டதுனால அங்கேருந்து திரும்ப ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ இந்த லெவலிருந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி வந்தது. ஸோ காலையில் வந்துட்டு இந்த லெவலிருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு அப்சைடில் மூவ்மெண்ட் ஆனாலும் கூட அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வந்து டச் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து மேபி வந்துட்டு அடுத்த லெவலான அந்த பிவோட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு கீழே டவுன் ஆச்சு. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம ஒரு 40 பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா, இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 39600 புட் ஆப்ஷன், ஒரே ஒரு லாட்டு மட்டும் நம்ம பை பண்ணோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 40 பாயிண்ட்ஸ் வச்சு 40 பாயிண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்குது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்ததான் என்ட்ரி கிடைக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ண லெவல் இந்த லெவல் தான். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெவலில் ரீச் ஆகிட்டு திரும்பவும் மார்க்கெட் கால் சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கால் சைடில் என்ட்ரியாக கிடையாது. ஸோ இந்த லெவலிருந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தது தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலை உடச்சிது அப்படின்னா நமக்கு புட் சைடில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவலை உடச்சி கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நான் புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு நான் பை பண்ணிவிட்டேன். மேபி இந்த லெவலை உடச்சி இறங்குன்றது என்னோடய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், இந்த லெவலை உடச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவலை உடச்சி கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு தான் நம்ம இந்த பொசிஷனில் வந்து ஒரு 20 ரூபா மட்டும் டார்கெட் வைக்கலாம். சரிங்களா, நம்ம அதிகமாக டார்கெட் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு 40 ரூபா வரைக்கும் டார்கெட் வச்சோம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்ம 20 ரூபாயோட வெளியே வர்றது நல்லது. மறுபடியும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கலாம். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 356 மேலே போகும்போது அதெல்லாம் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் டவுன் ஆகட்டும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 39700 புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் எடுத்து நான் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் வச்சேன். இப்போ இந்த பொசிஷனில் வந்து நமக்கு ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ அந்த இடத்த வந்து பிரேக் ஆக கிடையாது, பிரேக் ஆகாமல் மறுபடியும் ரிவர்ஸல் ஆச்சு. ஸோ இந்த புட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம மொத்தமாக வந்து ஒரு 1500 ரூபா ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ட்ரேட் நமக்கு கிடைச்சாலும் கூட போதும், நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு, அதாவது ப்ராப்பராக டெக்னிக்கல் அண்ட் கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்தால் போதும். நான் மேக்ஸிமம் லாட் எடுக்க கிடையாது, ஒவ்வொரு லாட்டு தான் எடுத்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு 40 பாயிண்ட், செகண்ட் ட்ரேடில் வந்து ஒரு 20 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட 10% மேலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஸ்மால் ப்ராஃபிட் கிடைச்சாலும் கூட போதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் அதை வந்து யாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு 1 அல்லது 2 ட்ரேட் மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணாலே போதும்,
உங்களாலையும் ரெகுலராக இந்த மாதிரி டீசெண்டான ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ மினிமம் அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்டை வச்சு பழகுங்க. அதேமாதிரி ப்ராப்பராக வந்து கேண்டிலை ரீட் பண்ணி பழகுங்க. எங்கே ரிவர்ஸ் ஆகுன்றது தெரிஞ்சு, எங்கேருந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுன்றது தெரிஞ்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ட்ரு ஆகுங்க. சும்மா வந்துட்டு தோராயமாக வந்துட்டு கால் சைடு போகும், புட் சைடு போகும், அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ்ல ஆகும், இல்லை மேலே போகும், இல்லை கீழே போகுன்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது நல்லது. இதுக்கு வந்து பேப்பர் ட்ரேட் ரொம்பவுமே முக்கியம். டெமோ ட்ரேட்ஸ் நிறைய எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பழகிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு வெறும் ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் அந்த மாதிரி வாங்கி இப்போ இவ்வளோ தூரம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணிச்சு ட்ரேட் பண்ணி நீ பழகிக்கலாம் சரிங்களா. இப்போ பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இல்லை ஸ்டாக் ஆகட்டும் உங்களுக்கு வந்து கேண்டிலோட மூவ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்க தேவையில்லை. நீங்கள் அதில் பழகிட்டு நீங்கள் லைவாகவே அதில் பழகிட்டும் கூட நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்து உங்களாலையும் ப்ராஃபிட் ரெகுலராக மேக் பண்ண முடியும். நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.